ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கம். வாங்க இப்போ நம்ம குவைத்தோட முக்கிய செய்திகளை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நேற்றுலேருந்தே வந்து செக்கிங் வந்து குவைத்தில் அதிகமாக தான் இருக்குது. இது எதன் காரணத்தில் அப்படின்னா குவைத்தில் வந்து இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடே, அதுக்கப்புறமா வந்து அடுத்த வாரம் வரக்கூடிய நியூ இயருக்காக வந்து கிட்டத்தட்ட 8000 போலீஸாரை வந்து குவைத்தோட அரசு நியமிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா வந்து 900, அதாவது 900 அளவிலான வந்து பெட்ரோல் வெஹிக்கிள்ஸுமே வந்து அமர்த்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அதனால் வந்து பார்ட்டிஸ் இந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா, இல்லீகலாக இருக்க பார்ட்டி அப்படின்னா கண்டிப்பாக வந்து யாராவது சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ மாற்றுறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, குவைத்தை பொறுத்த வரையுமே வந்து இந்த நியூ இயரை பொறுத்த வரையுமே வந்து இல்லீகல் பார்ட்டி தான் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. ஸோ அதில் எதுலையுமே சிக்காமல் இருக்கிறது நல்லது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா, இந்த கிறிஸ்மஸுக்கு வந்து நிறைய மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குவைத்தை வந்து ஆல்கஹால் வந்து தடை செய்யப்பட்டது. ஸோ வெளியே வந்து ஆல்கஹால் ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட நேற்று நடந்த ஜெக்கிங்கில் வந்து ஒரு 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க கையில் இருந்து கிட்டத்தட்ட 830 ஒயின் பாட்டில்கள் வந்து கை பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒயின் பாட்டில்கள் எல்லாமே வந்து ஹோம்மேட் ஒயின்ஸ் அப்படிங்கிற காரணத்தினால, இதுக்கப்புறமா வந்து ஆல்கஹால் வந்து தடை செய்யப்பட்டது அப்படிங்கிற காரணத்தினாலையும் வந்து இந்த 3 பேரையுமே வந்து குவைத்தோட காவல்துறையினர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, சால்மியாவில் ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்க அப்படி அப்படின்னா, ரொம்ப நாட்கள வந்து தன்னை வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸருங்கிற மாதிரி ஏமாற்றி நிறைய பேர்கிட்ட இருந்து பர்ஸு மொபைல் இந்த மாதிரி ஆட்டையை போடுறது, இதுக்கப்புறமா வந்து அவங்களை மிரட்டி அவங்கள்ட்ட இருந்து காசப்படுங்கிறது சொந்தமான நடவடிக்கைகளை ஈடுபட்டிருந்திருக்காரு. இது சம்பந்தமாக வந்து குவைத்தோட காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு குவைத்தோட காவல்துறையில் வந்து அவரை கையும் கலமாக பிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஆளோட ஃபோட்டோ இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் டைப் பண்ணுங்கள். வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். மற்றும் புதிய செய்தி சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.